கள்ள சாராய கட்டமைப்பை வேருடன் அழிக்க வலியுறுத்தியுள்ள பாமக ராமதாஸ் தமிழ்நாடு அரசு மேற்கொள்ள வேண்டிய 5 முதன்மையான நடவடிக்கைகளை பட்டியலிட்டுள்ளார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் கள்ள சாராயம் தொடர்ந்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாகவும் அதை காவல்துறை கண்டுகொள்ளவில்லை என்பதைத்தான் விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் செய்தி உணர்த்துவதாகவும் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராய கட்டமைப்பை வேருடன் அழிக்க வேண்டும் என்பதில் அரசுக்கு அக்கறை இருந்தால் கள்ளச்சாராயம் குறித்து தகவல் தெரிவிக்க 3 இலக்க இலவச தொலைபேசி எண்ணை அரசு அறிவிக்க வேண்டும் எனவும் அதன் வழியாக தகவல் தெரிவிப்போரின் அடையாளங்களை கமுக்கமாக வைத்திருப்பதுடன் அவர்களுக்கு வெகுமதி அளிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மதுவிலக்கு நடைமுறை பிரிவுக்கு கடமை உணர்வும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதில் உண்மையான அக்கறையும் கொண்ட இளம் அலுவலர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், கள்ளச்சாராய வழக்குகளை விசாரிக்க சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படுவதுடன் 6 மாதங்களில் விசாரித்து தீர்ப்பு அளிக்கப்பட வேண்டும் எனவும், தீர்ப்பு வழங்கப்படும் வரை பிணையில் வெளிவர முடியாத வகையில் சட்டத்திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். கள்ளச்சாராய குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு வாழ்நாள் சிறை தண்டனை விதிக்கப்படும் வகையில் சட்டத்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ள ராமதாஸ், இந்த நடவடிக்கைகளின் மூலம் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பதுடன் தமிழகத்தை மதுவில்லா மாநிலமாக மாற்ற அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார்.